அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 22 பொதுநிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மூரின் திருவிழா. அந்த நாளின் தொடர்ச்சியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுநிலையினர் ஞாயிறாக இந்திய திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பித்து வருகின்றது. இந்த ஆண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் பொதுநிலையினர் ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்தும் நமக்கு பொதுநிலையினர் திருநிலையினர் உறவு தொடர்பாக பல கருத்துக்களை அற்புதமாக நமக்கு முன்வைக்கின்றன. அந்த வாசகங்களின் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பொதுநிலையினர் சார்பாக திருவாளர் அலெக்ஸ் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். தமிழக திருவை இந்த ஆண்டை இளையோர் ஆண்டாக சிறப்பிக்கின்றது. நம்மிடையே இளையோர் பிரதிநிதியாக செல்வி கார்சியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருவரையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். இரண்டு அருள் தந்தையர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாம் இன்றைய வாசகங்களுக்கான சிந்தனையை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடக்கமாக நம்முடைய தந்தை அவர்கள் முதல் வாசகத்தை பற்றிய சிந்தனையை நமக்கு வழங்குவார்கள். அன்பு மக்களே, பொதுநிலையினர் திருநிலையினர் உறவு என்கின்ற மைய கருத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கு இன்றைய முதல் வாசகத்தை விட சரியான ஒரு வாசகம் அமையாது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு இந்த தலைப்போடு இந்த வாசகம் ஒன்றித்து செல்கின்றது. சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். திருநிலையினருடைய ஒரு பிரதிநிதியாக இரண்டு அரசர்கள் 4வது பிரிவில் வருகின்ற எலிசா இறைவாக்கினர் வருகின்றார். பொதுநிலையினருடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு பணக்கார பெண்மணி ஜூனேம் என்கின்ற இடத்தில் உள்ள அந்த பெண்மணி வருகின்றார். பெண்மணி எலிசாவுடைய தேவையை நிறைவேற்றுகின்றார். எலிசா அந்த தேவையை நிறைவேற்றியதற்கு ஒரு பதிலாக கடவுளுடைய அருளை அந்த பெண்மணிக்கு கொடுக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. ஃபாதர், இந்த பணக்கார பெண் எலிசா இறைவாக்கினருக்கு பண்ண உதவி வந்து எனக்கு ஞான மேற்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நினைவுபடுத்துது ஃபாதர். வெரி குட், ரொம்ப அருமையா சொன்னீங்க காட்சியா. ஒரு கேள்வி கேட்கலாமா? இது 10 கட்டளையா திருச்சபையின் கட்டளையா? சூப்பர், அருமை. பாருங்க, இந்த ஆண்டு நம்முடைய தமிழக ஆயர்பேரவை இளையோர் ஆண்டாக நாம் சிறப்பிக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்திருந்தது அல்லவா. இதோ இந்த இளைஞர்களினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற செல்வி காட்சியா மிக அருமையாக இந்த ஆண்டு இளையோர்கள் ஒவ்வொருவரும் மாற்றலோடு மாற்றம் நோக்கி என்று வீறுநடை போடுகிறார்கள். திருச்சபையை பற்றி அறிந்திருக்கிறார்கள். திருச்சபைக்காக உழைக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை இவர்களுடைய இந்த பதில் தெளிவுபடுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய மைய கருத்தை நாம் இன்னும் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்றால் இன்றைய முதல் வாசகத்தை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திருநிலையினரான எலிசா ஜூனேம் நகரத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த பணக்கார பெண்மணி அவரை அன்போடு வரவேற்று தன்னுடைய வீட்டில் விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். இதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் இதே போல பல முறை நடக்கின்றது. இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து தன்னுடைய கணவரிடம், குறிப்பாக 4:9 இறை வார்த்தையில் அந்த பெண்மணி கூறுகின்றார், நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன் என்கின்றார். அன்பு மக்களே, இந்த ஒரு இறை வார்த்தையை கொஞ்சம் நுட்பமாக கவனிப்போம். ஒரு பொதுநிலையினரினுடைய பார்வை திருநிலையினரை குறித்து இப்படி இருந்தது என்றால் பொதுநிலையினருக்கும் திருநிலையினருக்குமான அந்த உறவு இன்னும் சிறப்பாக அமையும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், இப்படிப்பட்ட நிலைமையிலேயா இன்று திருநிலையினர் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு திருநிலையினரான நாங்கள் கூறவிருப்பது என்னவென்றால், ஒவ்வொரு திருநிலையினரும் பொதுநிலையினர் இப்படி நம்மை பார்க்கும் விதத்தில் நம்முடைய சிந்தனை சொல் செயல் இருந்தது என்றால் இந்த உறவு இன்னும் அதிகமாக மேன்மைப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆக பொதுநிலையினரை குறித்து திருநிலையினருடைய பார்வை மாற வேண்டும்,
திருநிலை நிறை குறித்து பொதுநிலையிற்கான பார்வை மாற வேண்டும். அந்த பார்வை இறைவனுடைய அடியார் என்பதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படியே இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்தோம் என்றால் இன்னும் ஒரு விடயம் நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அது என்னவென்றால், 14வது இறை வார்த்தையில் வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று எலிசா இறைவாக்கினர் ககேசி என்கின்ற சீடரிடம் கேட்கின்றார். அன்பு மக்களே, இந்த இறைவாக்கினர் எலிசாவிடம் யாரும் சென்று கேட்கவில்லை எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று. ஆனால் எலிசா இறைவாக்கினர் தானாக முன்வந்து இந்த நபருக்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றார். இப்படி ஒவ்வொரு திருநிலையினரும் தங்களுடைய இருக்கும் இடத்தில், பணி செய்கின்ற இடத்தில், கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் என்னுடைய மக்களுக்கும் மண்ணுக்கும் எது தேவை என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு மத்தியில் இருக்கின்ற உறவு மேன்மைப்படும். நாம் இப்படி இறங்கி செய்யும் பொழுது உண்மையிலேயே ஒவ்வொரு பொதுநிலையினரும் நம்மை கடவுளினுடைய புனிதராக பார்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்று நம்புகின்றேன். மிக உண்மையாக முதல்வாசகத்தினுடைய சிந்தனையை சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி தம்பியே. இப்ப நம்ம கிட்ட திருவாளர் அலெக்சனன் இருக்கிறாங்க. பொதுநிலையினர் திருநிலையினர் உறவு எப்படி இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். நன்றி தந்தையே. இன்றைய வாசகத்தினுடைய அடிப்படையில பொதுநிலையினருடைய பணி என்ன, திருநிலையினர் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. தந்தை கேட்டது போல இதை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தொடக்க காலத்துல வந்து திருச்சபை முதல் 400 நூற்றாண்டுகள்ல அது இருந்ததனுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்புக்கு பின்னர் மிக அருமையாக ஒரே உடலும் ஒரே உள்ளமா ஒரே உயிருமா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு அப்புறம் 4வது நூற்றாண்டுல இருந்து ஏறக்குறைய 19வது நூற்றாண்டு வரைக்கும் திருச்சபையினுடைய காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு துயரப்படுகிற திருச்சபையா தான் இருந்தது. அன்னைக்கு பொதுநிலையினருடைய பணி என்னவா இருந்தது அப்படின்னா, ப்ரே பே ஒபே, இதுதான். நல்லா வந்து ஜபம் பண்ணணும், அள்ளி கொடுக்கணும், சொல்றத கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகணும், இந்த நிலைமை தான் இருந்தது. ஆனா 20வது நூற்றாண்டு பொதுநிலையினருடைய பொற்காலம் என்று மாறிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 1903 திருத்தந்தையான 10வது பத்திநாதர் இவர் பொதுநிலையினர் இல்லைன்னா திருச்சபை இல்லை என்கிற கருத்தை மிக அழகாக வலியுறுத்தினார். அவர் வந்து இறை மக்கள் திருச்சபையை விட்டு தூரமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நற்கரணையும் ஒன்று. நற்கரணை உட்கொள்ளாததுனாலதான் இவங்களுக்கு அதிக பிரிவினை இருக்குது. இவங்க அடிக்கடி நற்கரணை உட்கொள்ளணும்னு சொல்லி அந்த நற்கரணையுடைய முக்கியத்தை எடுத்து சொல்லி அதன் மூலமாக மக்களை திருச்சபையோடு ஒருங்கிணைத்தத வரலாறு சொல்லுது. இதுக்கப்புறம் வந்த திருத்தந்தையர்களும் இந்த கருத்தை மையப்படுத்தியே நிறைய காரியங்களை பொதுநிலையினருக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உதாரணமா 11வது பத்திநாதர் கத்தோலிக்க சேவா சங்கம் சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு பொதுநிலையினரை ஒரு ஒன்றுபடுத்தின நிகழ்ச்சிகள் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கப்புறம் வந்த 12வது பத்திநாதர் பொதுநிலையினுடைய திருத்தூது பணி என்கின்ற மாநாடை உருவாக்கி அதன் மூலமா பொதுநிலையினரை வந்து திருச்சபையில எந்த அளவுக்கு ஆழமா பணி செய்ய வச்சாங்கன்னு பாக்குறோம். இதுக்கப்புறம் உள்ள காலங்கள் நமக்கு நன்றாக தெரியும். திருத்தந்தை 23வது யோவான் அவருடைய 1962 ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் பொதுநிலையினர் இல்லைன்னா திருச்சபை இல்லை, அவங்க எல்லா இறைமக்களாகிய எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில வந்து நாம வந்து இன்னைக்கு நாம இந்த இன்னைக்கு தியானிச்ச இந்த வசனங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய பணி, பொதுநிலையினருடைய பணி என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இறை திருநிலை ஆட்சியாளர்கள் கூட இணைஞ்சு பணியாற்றுறதாம். மிக அழகாக திருச்சபையினுடைய நற்செய்தி பணி சொல்லுது, எங்கே திருநிலை ஆட்சியாளர்களோடு கூட பொதுநிலையினர்கள் உண்மையாக இணைந்து உழைக்கவில்லையோ அங்கே திருச்சபை நிறுவப்படவும் இல்லை, உழைக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு அருமையான கருத்தை வந்து 2வது வத்திக்கான் சங்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்குது பாத்துருங்க. அது மட்டுமல்ல, நம்மால அவங்க வந்து இன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க இறைய திருநிலையினர்கள், அவங்களுடைய அவங்களோடு கூட இணைஞ்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணியை சிறப்பா செய்யும் பொழுது, அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் பொழுது மிக அருமையாக திருச்சபையில இறையாட்சி மலரை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி உறவுன்னு சொல்லி கேட்கும் பொழுது திருநிலை ஆட்சியாளர்களும் பொது நிலையினரை
எந்த அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை இடம் கண்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களை முழுமையா திருச்சபையினுடைய பணியில ஈடுபடுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்த்த அந்த பணி வெகு சிறப்பாக முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு மூன்று வாசகங்களும் இதைத்தான் மறைத்து ரகசியமாக நமக்கு சொல்லி இருக்குது. இதன் அடிப்படையில நாம திருநிலை ஆட்சியாளரோடு கூட பொதுநிலையினர் உண்மையும் உத்தமமாக இணைந்து உழைத்தோமே ஆனால் மிக அருமையாக திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் வித்திட முடியும். நன்றி. ரொம்ப அருமையா வரலாற்று பின்புலத்தோட புதுநிலையினர் எப்படிலாம் இருந்தாங்க, அதற்கு திருவையினுடைய திருத்தந்தையர்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க, நன்றி. என்ன இப்பொழுது நாம் இரண்டாவது வாசகத்திற்கு செல்வதற்கு முன்பாக நற்செய்தி வாசகத்தை பற்றிய ஒரு சிந்தனையை தந்தை மரியதாஸ் அவர்கள் கூற கேட்போம். இவருக்கு வணக்கம். பொது நிலையினர் வணக்கம். பொது நிலையினர் ஞாயிற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்முடைய கலந்தாய்வுல கருத்தாய்வுல கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போது திருநிலையினர் அப்படின்னா யாரு, பொது நிலையினர் அப்படிங்கிற யாரு, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, பண்புகள் என்ன, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம்ங்கிற சிந்தனைகள் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிற இந்த சூழல்ல நற்செய்தி வாசகம் பத்திரிகை எழுதின செய்தி பிரிவு 10 அதிகாரம் இறை வார்த்தை 37 முதல் 42 வரைக்கும் உள்ள இந்த இறை வார்த்தைகள் மிக அற்புதமான அடிப்படை பண்புகள் நமக்கு எடுத்து எம்புதான் இருப்பதாக நான் பார்க்கிறேன். திருநிலையினர் அவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, பொது நிலையினர் அவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, இருவருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளும் என்ன என்பதை பற்றி மிக அழகாக சொல்லுது. திருநிலையினர் இருக்க வேண்டிய மிக அடிப்படையான பண்பு மூன்றாக நாம் பார்க்கிறேன். ஒன்று, அவங்க இயேசுவோட இருக்கணும். இரண்டு, இயேசுவுக்காக இலக்கணும். மூன்று, இயேசுவை அடையாளப்படுத்தணும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் நோய் கொடுமை, வேலை வாய்ப்பு இல்லாத கொடுமை, மக்கள் எங்கே பார்த்தாலும் விரும்பி கேட்குற பாட்டு, அவங்க பாடுற பாட்டு அப்படின்னா கூடவே இருவே, இந்த பாடலை தான் அவங்க அதிகமாக கேட்குறாங்க, பாடுறாங்க. கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் கடவுள் கூட இருக்கிறோமா, இயேசுவோடு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதிலும் குறிப்பாக இயேசுவுடைய பணிக்காக, கடவுளுடைய பணிக்காக அழைக்கப்பட்ட திருநிலையினர்கள் இயேசுவோடு இருக்கிறாங்களா, இந்த கேள்வியைத்தான் முதலில் எடுத்து சொல்லுது. மார்க்கெழுதின செய்தி 3:14 மிக அழகாக இயேசு சொல்கிறார், எதுக்காக சீடர்களை அழைக்கிறாரு, தம்மோடு இருக்கணும், இயேசுவோடு அவங்க இருக்கணும். கலாத்தியர்களது திருமுகம் பிரிவு 2 இறைவார்த்தை 20 அவங்களும் அழகாக சொல்கிறாரு, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து தான். அவங்க இயேசுவோடு இருக்கிறது தான் நாம் நல்ல திருநிலையினர் அப்படிங்கிறதுக்கான முதல் அடிப்படை பண்பு. இந்த இருத்தல் நம்மை இலத்தலுக்கு இட்டு செல்லும். இந்த ரெண்டாவது பண்பான இயேசுக்காக இலத்தல் அப்படிங்கிறது நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக சொல்லுது, எனக்காக நீ உயிரை கூட பொருட்டாக கருதாமல் எல்லாவற்றையும் இலக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு கொடுக்கிறார். இலக்கணும் பவுல் மிக அழகாக சொல்கிறார், பிரிப்பிருக்கிற எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 3 இறைவார்த்தை 8 இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டால் நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். ஒரு திருநிலையினருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது அடிப்படை பண்பு கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழக்கணும். இந்த இருத்தல் இழத்தல் அவர்களை அடையாளப்படுத்தும். எப்படி, அவங்க இயேசுவாக இருக்கிறாங்க, கடவுளாக இருக்கிறாங்க, கடவுளுடைய உரு சாயலால் இருக்கிறாங்க, இயேசுவை போல சென்றவிடமெல்லாம் அவங்க பணி செய்கிறாங்க அப்படிங்கிற அடையாளத்தை அவங்களுக்கு கொடுக்கும். எப்படி, திருத்துவர் பணிகளில் பிரிவு 11 இறைவார்த்தை 26 தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவை கிறிஸ்துவை அவங்க அடையாளப்படுத்தும் போது மற்றவங்கெல்லாம் அவங்கள பார்த்து ஏதோ கிறிஸ்தவர்கள் சொன்னாங்களோ அதே போல் திருநிலையினரும் அவங்க மக்களுக்கு பிறருக்கு இயேசுவாக அவங்க அடையாளப்படுத்துறது. மூன்று பண்புகள் தான் திருநிலையினருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நற்செய்தி வாசகம் மிக அழகாகவே சொல்லுது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பணியில் நற்செய்தி வாசகம் பொது நிலையினர் அவங்க கொண்டிருக்க வேண்டிய பண்புகளையும் எடுத்து எம்புவதாக நான் பார்க்கிறேன். ரெண்டு பண்புகள் மிக அழகான பண்புகள். ஒன்று, ஏற்றுக்கொள்ளணும். இரண்டு, ஏற்றம் பெறுவதற்கு அவங்க அதனால் ஆன முயற்சிகளை அற்புதமான பணிகளை செய்யணும். எதை ஏற்றுக்கொள்வது, நற்செய்தி வாசகம் சொல்கிறாங்க, இறைவாக்கியரை ஏற்றுக்கொள்ளணும், நேர்மையாளரை நேர்மையாளராக ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவின் சீடராக ஏற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில்
ஒரு நபரை அவர் இயல்பை ஏற்றுக்கொள்வதற்குதான் கடினமான ஒன்றா இருக்குது. நம்ம உள்ள இருக்கக்கூடிய உற்சார்பு எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் மனிதராக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லா மக்களும் முதல்ல ஒரு மனிதரை மனிதராக ஏற்றுக்கொள்ளணும், ஒரு திருநிலையினரை ஒரு அருள்பணியாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது முதல் கருத்து. இரண்டாவது, இவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க இந்த சமூகம் இந்த திருச்சபை ஏற்றம் பெறுவதற்கு அவங்க தங்களால் ஆன்ற உதவிகளை நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கிறது. இந்த ஏற்றம் செய்வதற்கு உதவிகளை செய்வதற்கு சில பண்புகளும் இன்றைய முதல் வாசகத்திலையும் தற்செய்தி வாசகத்திலையும் இருக்கதான் பார்க்க முடியும். ஒன்று, அந்த பணக்கார பெண்மணி தம் பெயரை கூட சொல்லலை, தன்னுடைய அடையாளத்தை கூட அவங்க விட்டு செல்லாமல் உதவி செஞ்சாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இவருக்கு செஞ்சால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கூட அந்த அம்மா நினைக்கலை. அடையாளத்தையும் விட்டு செல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அதே வேளையில் ஒரு சீடருக்கு தண்ணீர் கூட தண்ணீர் கொடுக்கலாம், ஆனால் அதையும் கடந்து இறைவார்த்து சொல்வது இவர் சீடர் என்பதற்காக குளிர்ந்த தண்ணீர். இயேசுடைய பணியை செய்வது என்பது மிக கடினமான ஒரு பொறுப்பு தான். அந்த பொறுப்பு என்பது நெருப்பில் இருந்த மாதிரி இருக்கும், அப்போ தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணி கூட குளிர்ந்த தண்ணீராக இருக்கும்போது அவங்களுக்கு குறிப்பாக அறிந்து அவங்களுக்கு நல்லதாக செய்யணும். எப்படியோ ஏதோ செய்கிறது முக்கியம் இல்லை, இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற வழிமுறை அறிந்து செய்யக்கூடிய பொதுநிலையராக ஏற்று இந்த சமூகம் திருச்சபை ஏற்றம் பெறுவதற்கு பொதுநிலையினர் உழைக்கணும் அப்படிங்கிற கருத்தை ரச்சிகர் வாசகம் சொல்வதை நான் பார்க்குறேன். மிக குறிப்பாக பொதுநிலையினரோ திருநிலையினரோ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பண்பு இந்த திரு அவை வளம் பெறுவதற்கும் சுற்றி இருக்கிற சமூகம் வளம் பெறுவதற்கும் இருக்க வேண்டிய பண்பு அன்பு. இந்த அன்புக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா, இந்த உலகத்தில் சிலுவை என்பது உண்டு. சிலுவையை தன் குடும்ப சிலுவையை தன்னை சுற்றி இருக்கின்ற சமூக சிலுவையை திரு அவையின் சிலுவையை சுமக்காமல் எந்த ஒரு பொதுநிலையரோ திருநிலையினரோ அவங்க பணி செய்ய பயணம் செய்ய முடியாது. இந்த சிலுவையை சுமப்பதற்கும் இந்த சிலுவையை ஏற்றம் காண வைப்பதற்கும் மிக தேவையானது இந்த அன்பாக தான் இருக்கும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்ன அன்பு செய்யுங்க, என்ன அன்பு செய்வது போல் நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்க, நீங்கள் அற்புதமான திருநிலையராக பொதுநிலையராக இருப்பாங்க அப்படின்னு இயேசு சொல்வதா நச்சீதிவாசகம் சொல்வதா நான் நினைக்கிறேன். பொதுநிலையினர் திருநிலையினர் உறவு பற்றி நச்சீதி வாசகத்தின் அடிப்படையில் ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தந்தையே. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன கருத்தை பொதுநிலையினரும் வாழணும், திருநிலையினரும் வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம எல்லாரும் இரண்டாவது வாசகத்திற்குள் போகிறோம். இரண்டாவது வாசகத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலடியார் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே அப்படின்னு அந்த கடிதத்தையே இன்றைய முதல் வாசகத்தில் இரண்டாவது வாசகத்தில் ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு வழியாக எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம், அவரோடு உயிர் தெழுகிறோம். இதுன்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசுவோடு அடக்கம் செய்திருக்கிறோம், அவரோடு புது வாழ்வுக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம். இதுதான் மைய சிந்தனை. இப்போ இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் பங்கு பணியில் ஈடுபடும் பொழுது, திருவைக்காக உழைக்கிற பொழுது, ஒருவேளை ஆதிக்கம் அதிகாரம் செலுத்துதல், நான் தான் எல்லாம், என் குடும்பம் தான் எல்லாம், இந்த மனநிலைகள் எல்லாம் ஒருவேளை திருச்சபை பொதுநிலையினருக்கு கொடுத்திருக்கிற அந்த பணி வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு சோதனையாக கூட அமையலாம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பொதுநிலையினரும் திருநிலையினரும் ஆண்டவருடைய பணியை ஆற்றுவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சோதனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்துவிடுவோம். நாம் எல்லோரும் புது வாழ்வுக்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த புது வாழ்வைத்தான் திருச்சபை, இந்த பொதுநிலையினர் ஞாயிறு என்று நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நாம் எல்லோரும் புது வாழ்விற்குள் பிறந்த புதிய பிறப்பெடுத்த மக்களாக வாழ நாம் ஆயத்தமாகும் என்ற சிந்தனையோடு நான் இந்த இரண்டாவது வாசகத்தை நிறைவு செய்கிறேன். தமிழக திருவை இந்த ஆண்டை இளையோர் ஆண்டாக சிறப்பித்து வருகிறதை நாம் எல்லோரும் அறிவோம். இளையோர் பிரதிநிதியாக நம்மிடம் வந்திருக்கிற செல்வி காசி அவர்கள், திருநிலையினர் இளைஞர்கள்ட்ட எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இளையோர்களை வந்துட்டு இளையோரா பாருங்க, இளையோர்களோட நிறைவுரைகளோட அவங்கள ஏத்துக்கோங்க, மேலும் வந்துட்டு எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, நாங்கள் திருச்சபையோடைய பணியை செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். ரொம்ப அருமை. இந்த மூன்று முத்தான காரியங்களை எல்லா திருநிலையினரும் கண்டிப்பா செய்வாங்க என்று நம்புகிறோம். இப்பொழுது நம்முடைய கலந்துரையாடலின் நிறைவாக தந்தை வளநரசு அவர்கள் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அன்பு மக்களே, மூன்று வாசகங்கள், பொதுநிலையினுடைய பிரதிநிதி
இளையோர்களினுடைய பிரதிநிதி. இவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது ஏறக்குறைய குறிப்பாக இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பொதுநிலையினரும் திருநிலையினரும் இணைந்து பயணிக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் தாங்குகிறார்கள், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு பொதுப்படையாக தெரிகின்றது. ஆனாலும் இந்த உறவு இன்னும் மேன்மைப்பட வேண்டும். இந்த உறவு மேன்மைப்பட வேண்டும் என்றால் உண்மையிலேயே ஒருவரை குறித்து மற்றவரின் பார்வை மாற வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதல் பொதுநிலையினரை குறித்து திருநிலையினர் ஒருபொழுதும் தாழ்வாக நினைக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அதே போல இருவர்களுக்கு மத்தியில் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது என்பதும் தெளிவாகின்றது. இப்பொழுது இதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு சில நிகழ்வுகள் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்து செல்கின்றன. அதில் முதன்மையான ஒன்றாக நான் பார்ப்பது, அண்மையில் சில மறை மாவட்டங்களில் பணிமாற்றம் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக மும்பை உயர் மறை மாவட்டத்தில் பணிமாற்றத்தை இந்திய திருவை மட்டுமல்லாது உலக திருவையை திரும்பி பார்க்க வைத்தது. காரணம் என்னவென்றால், அந்த மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக ஒரு பொதுநிலையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அன்பு மக்களே, நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வாருங்கள். பொதுநிலையினர் பணியகத்தை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், பொதுநிலையினர் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவுபடும். குறிப்பாக குடும்ப வளர்வாழ் பயிற்சி, திருமண தயாரிப்பு பயிற்சி, அன்பியங்களை உருவாக்குதல், அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தல், பங்கு பேரவையை நியமித்தல், அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தல், இவை அனைத்திலும் தந்தையர்களோடு கரத்திற்கு கரமாக தோளுக்கு தோளாக இருந்து செயல்படுபவர்கள் அனைவரும் பொதுநிலையினர். அவர்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் இந்த காலகட்டத்தில் தயாராகிவிட்டார்கள். மிகப்பெரிய அனுபவசாலிகளாக இருந்து இந்த பொதுநிலையினர் பணியகத்தை இன்று நம்முடைய மறை மாவட்டம் முழு அவர்கள் பரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு மக்களே, இதே போல் நிறைய காரியங்களை பொதுநிலையினர் இன்று எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் அவர்கள் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே ஆண்டவரோடு இணைந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருநிலையினருக்கு இணையாக பொதுநிலையினரும் தங்களுடைய உடல், உணவு, உறைவிடம் அனைத்தையும் கடந்து அவர்கள் ஆண்டவருக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று நம்புகிறேன். ஆக இந்த ஒரு கலந்துரையாடல் நம்முடைய உறவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு மீண்டுமாக தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய வாசகங்கள் நமக்கு அதைத்தான் சுட்டி காண்பிக்கின்றன என்பதை மீண்டும் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நம்முடைய புலன குழுக்களின் மூலமாக நேரடியாக உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதை குறித்த விளக்கங்களை புலனக்குழுவில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்னும் புலனக்குழுவில் இணையாதவர்கள் இங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற இணைப்பின் மூலமாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் கலந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உரையாடலுக்கு மிக அருமையாக வழிநடத்தியவர் நம்முடைய இயக்குனர் தந்தை அர்ப்பணி லூசன் அவர்கள். தந்தையினுடைய வழிநடத்துதலில் இன்னும் நிறைய காரியங்களை தூத்துக்குடி பொதுநிலையர் பணியகத்தில் இருந்து நாம் செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து எங்களுக்கு தாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பொதுநிலையினர் திருநிலையினருக்கான உறவு எப்படி இருக்கிறது என்பது உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம், ஆண்டவரோடு நடப்போம். அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வேளையிலே விடைபெறுகின்றோம். நன்றி.